ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் வேணி வீடு சார்பாக உங்களுக்கு பேசுகிறேன், பிகில் வேணி பேசுகிறேன். இப்போ தொற்று இரண்டாவது அலை ஆரம்பிச்சிருச்சு. மக்கள்லாம் வந்து எப்படி ப்ரிகாஷனரியாக இருக்காங்கன்னு பார்க்க போகலாம். நான் கூட வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும், ஷாப்பிங் போகலாம். அங்கே மக்கள்லாம் எப்படி வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம், வாங்க போகலாம். நான் கூட மாஸ்கெல்லாம் போட்டு கிளம்ப போறோம் நாங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு, கிளம்ப வேண்டியதுதான். கொரோனா பயம்லாம் இல்லையா உங்களுக்கு? கொரோனா பயம் இருக்கு மேம், இருக்குதா இல்லைன்னு சொல்லல. ஆனா ஓகே, நாங்க நம்மளோட சேஃப்டி தான் இருந்தா இருக்குன்னு நினைக்கிறோம், இல்லைன்னா இல்ல. அதையும் மீறி பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்காங்க. ஹலோ, ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நாங்க இங்க சரவணா ஸ்டோர்ல ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ண வந்தோம். ஜுவல்ஸ் வாங்கணும். கொஞ்சம் பாப்பாக்கு வந்து வீட்டுல போர் அடிச்சிச்சு, அதுக்கோசம் கூட்டிட்டு வந்தோம், சுத்தி பாக்கலாம்னு சொல்லி வந்தோம் நாங்க. ஆமா சார், அதனால வீட்டுல இருந்து ரொம்ப போர். அதனால சரி, இப்போ திருப்பி கொரோனா வருதுன்றாங்க, லாக்டவுன் போட போறேன்னு சொல்லி இருக்காங்க. அதனால இன்னைக்கு வந்து சும்மா ஒரு ரவுண்ட் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணி வெஜிடபிள்ஸ் ஜுவல்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி போலான்னு வந்தோம். ஹலோ, இனி அம்மாவை எல்லாம் கேட்கலாம், என்ன வாங்க வந்திருக்காங்கன்னு. கல்யாண பர்ச்சேஸ்க்கு வந்திருக்கோம் நாங்கள் எல்லாம். கல்யாண பர்ச்சேஸ்க்கு வந்திருக்கோம் நாங்கள் எல்லாம், எல்லா குடும்பத்தோட எல்லா ஃபேமிலியாக வந்திருக்கோம். கொரோனா பயம் இல்லையா? கொரோனா பயம் எல்லாம் ஒன்றும் இல்லை. மாஸ்க் எங்க போச்சு? பாப்பாவுக்கு மாஸ்க் எங்க? இருக்கு. நாங்க பர்ச்சேஸ் பண்ணி பேர் பண்ண முடியல, சோ கையில வச்சிருக்கோம். கேட்டாங்க உடனே எடுத்து நமக்கு இவ்வளவு நேரம் போட்டிருந்தோம். இது பாப்பாவோட மாஸ்க். போடுங்க போடுங்க. வெளியே போல இப்ப கூட்டிட்டு வந்துட்டோம். அந்த இவ பிறந்தா எத்தனை மாசம்? 8 மந்த்ஸ். இப்ப அவளுக்கு மார்ச் லாக்டவுன் வந்து நாங்க வந்து மாட்டினோம், அதனால எங்கேயும் போல. இப்ப வந்துட்டோம் வெளியே. நீங்க என்ன வாங்கினீங்க? ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வாங்க. நீங்க மா நீங்க நான் குழந்தை கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் வாங்கினேன். சத்தமாக பேசுகிறேன். குழந்தை கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டம்ஸ், பேங்கிள்ஸு, கிளிப்ஸ். என் கிராண்ட் டாட்டர் அவளுக்கு பேங்கிள்ஸ் கிளிப்ஸ் எல்லாம் வாங்கினோம். என்ன வாங்கினீங்க? பேங்கிள்ஸ், பேங்கிள்ஸ், மில்க் பிக்கிஸ், ஹைட் அண்ட் சீக், மில்க் பிக்கிஸ் கிரீம், பிஸ்கட். பாப்பா நிறைய மில்க் பிக்கிஸ் தான் வாங்கியிருக்கான். ஆமா, ஒரு செகண்ட். நீங்க என்ன வாங்கினீங்க இன்னைக்கு? சரவணா பட்டு போட வாங்க. கொரோனா பயம் இல்லையா? பயமா தான் இருக்கு, வந்து இருந்தாலும் வாங்கணும் இல்லையா? பட்டு புடவை வாங்கணும்னா எங்களுக்கு கொரோனா பயமே இல்ல. பஸ் ஸ்டாப்ல இருந்தாங்க வந்து. நீங்க என்ன வாங்கினீங்கம்மா? நம்ம மக்கள் வந்து ரொம்ப முன்னேறிட்டாங்க. எல்லாரும் மாஸ்க் போட்டு வந்திருந்தாங்க. சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட மாஸ்க் போட்டு கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அந்த அளவு எல்லாருக்கும் வந்து ஒரு விழிப்புணர்வு வந்துச்சு. ஸோ இந்த தொற்று காலத்தில் எல்லாரும் ரொம்ப கவனமாக இருக்காங்க.
ஷாப்பிங் வந்தா கூட பட்டு புடவை வாங்கணுமே என்ன பண்றது, அதனால நாங்க மாஸ்க் போட்டு பட்டு புடவை வாங்க வந்தோம். பேத்திக்கு கல்யாணம், நகை வாங்கிதானே ஆகணும், அதனால மாஸ்க் போட்டுட்டு ஷாப்பிங் வந்தோம் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து எங்களை வீடியோ எடுக்காதீங்க, வீட்டுக்கு தெரியாம நாங்க வாங்க வந்தோம் அப்படின்னு அவங்களாம் நாங்க விட்டுட்டோம். ரொம்ப ஹாப்பியா இருந்தது, உங்களுக்காக ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தது. நானும் மாஸ்க் போட தான் போயிட்டு வந்தேன், நீங்களும் மாஸ்க் போட்டுட்டு தான் எங்கேயும் போனோம். மறக்காம வேணி வீடு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, எல்லாரும் வந்து பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வணக்கமுங்கோ.